இவ்வளவு பட்டன்ஸ் தெரியுது, பட் நீங்க மேக்ஸிமமா எதை யூஸ் பண்ணீங்க? ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் மேக்ஸிமம் ஆகணும்னா வந்து இது டிபிசி சொல்லுவோம், மோட்டரிங் பிரேக்கிங் எல்லாமே இதுல இருந்தா கொடுப்போம். அண்ட் வந்து இபி அப்ளை பண்றது இதுல, இபினா எமர்ஜென்சி பிரேக் சொல்லுவோம். சோ இங்கே ஸ்டாப் பண்ணும், எமர்ஜென்சியா ஸ்டாப் பண்ணணும்னா இது அப்ளை பண்ணுவோம் இது. அண்ட் வந்து இதுவும் புஷ் பட்டன் தான் சொல்லுவோம், இதுவும் ரெண்டு சைட்ல. இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி டைம்ஸ்ல யூஸ் பண்றது. மெயினா நாங்க டே டு டேல பர்டிகுலரா மெயினா ஃப்ரம் பிகினிங்ல இருந்து இதுதான் மெயினா யூஸ் பண்றது. இதுலதான் பிரேக்கிங் மோட்டரிங் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் பேனல்ஸ் அந்த மாதிரி இருக்குதோ, இதெல்லாம் உங்களுக்கு டீப்பா தேவையில்லை. தியரட்டிக்கலா நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் படிப்போம், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுவோம். ஹேண்ட்லிங்னா இந்த ட்ரெயின் எப்படி ஓட்டணும் அப்படின்றத அவங்க இன்ஷியல் ஸ்டேஜ்ல இருந்து சொல்லி தருவாங்க. சோ எவ்வளவு மாசம் போச்சு அந்த ட்ரெயினிங் பீரியட்? 5 மந்த்ஸ். 5 மந்த்ஸ். அதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் 4 மந்த்ஸ் டு 6 மந்த்ஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் டைரக்டாவே நீங்க உங்க போஸ்டிங் போட்டாங்களா அதுக்கு அப்புறம், இல்ல வந்து அதுக்கு அப்புறமும் இங்க ட்ரெயினிங் இருந்தது? எம்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டா சர்வீஸ் ட்ரெயின் கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் பேசஞ்சர் ஹேண்டில் பண்றப்போது அது கொஞ்சம் டஃபஸ்ட் ஜாப். ஐ மீன் இன்ஷியல் ஸ்டேஜ்ல இன்ஷியல் யாருக்கும் அது தெரியாதுன்றப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபர்ஸ்ட் எம்டி ட்ரெயின் தான் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் தான் பேசஞ்சர் ட்ரெயின் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது டாகோ இல்ல மங்கிஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, ஸோ அதை வந்து நாங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதை கிளியர் ஆனதுக்கு அப்புறம் மூவ் பண்ணிப்போம். டைரக்டா மூவ் பண்ண முடியாது. ஸோ இன்ஃபார்ம் பண்ணுவோம், இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இந்த மாதிரி ஒரு அனிமல் இருக்குன்னு சொல்லணும், அவங்க அதுக்கேத்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணி ஹாரனோ ஏதோ ஏதோ கிளியர் பண்ண, அப்போதைக்கு என்ன கிளியர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு நாங்க மூவ் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ ஒரு டனல்ல போயிட்டு ட்ரெயின் நிக்குது அப்படின்னா, நின்றுச்சு அப்படின்னா வெளியில பேசஞ்சர்ஸ்க்கு வந்து லைட்டா ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு ப்ரேயரா நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இந்த ஒரு அவங்க பேனிக் ஆகாம நாங்க சேஃப் கார்ட் பண்ணும். ஆக்சுவலா இப்போ ட்ரெயின் ஏதோ ஃபால்ட் நிக்குது, அவங்களுக்கு நாங்க ப்ரேயரா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இன்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து ஹேண்டில் பண்ணும் ப்ராப்ளம், பிகாஸ் அவங்க பேனிக் ஆனாங்கன்னா கஷ்டம். நியூ பேசஞ்சர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க, டே பை டே எல்லா பேசஞ்சருமே இருக்கதான் செய்யறாங்க. பட் வந்து அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்றதுக்கு எல்லாருமே இருக்காங்க. ஸோ என்ன டவுட்னாலும் கிளாரிஃபை பண்றதுக்கு அப்டேட் எல்லாருமே இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க இன்ஷியலா வரதுக்கு இப்ப யாரா இருந்தாலுமே இன்ஷியலா இங்க இந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு கேட்கறது கூட கேட்டா சொல்றது கூட அங்க ஆள் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. ஒரு ஸ்டேஷன்ஸ்ல அவங்க எல்லாருமே சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. ஓகே. எந்த மாதிரி டைம் வந்து டஃபா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? டஃப்ன்றது பாத்தீங்கன்னா ரெய்னி சீசன்ஸ்ல கொஞ்சம் டஃபா இருக்கும். அண்ட் வந்து நேச்சுரல் கிளைமேட்ஸ் அந்த டைம்ல தான் கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணுவோம், ஏன்னா பிகாஸ் அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஸ்பீட்ல தான் போகணும், இந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுமா?